அப்போ அந்த பாட்டிலேயே சொல்லுகிறார், நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அப்பர் தேவாரம் நாலாம் திருமுறை எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு என்று ஒரு தேவார பாட்டு. அதில் ஒரு பாட்டு பின்னாடி கடைசிக்கு வரும்போது சொல்வார், அதாவது நான் கதவு திறக்கப்பாடிய எண்ணினும் கதவு அடைக்கப்பாடியவர் பக்கத்தில் நிற்கிறார். அவர் சாமி அப்பர் அப்படியே கேட்கிறார், கதவு திறக்கப்பாடிய எண்ணினும் உன் நின்று உரைப்போடு பாடி அடைத்தவர் பக்கத்தில் நிற்கிறார், எனக்கு காட்டலைனாலும் பரவாயில்ல அவருக்கு காட்டுப்பா அப்படின்னு பாடுறார் அந்த பாட்டில். நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்பர் பெருமான் எப்படி கேட்குறாரு, நீ எனக்கு உன் வடிவத்தை காட்டாலும் பரவாயில்ல அவருக்கு நீ மறைக்கலாமா அப்படின்னு உடனே பாடி முடித்தாருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்து அந்த பாட்டை, அந்த பத்து பாட்டை முடிக்கிறாரு. பெருமான் காட்சி கொடுத்தார், அந்த காட்சி அப்பருக்கு தெரியல. ஞானசம்பந்த பெருமான் பார்க்கிறார், ஆகா பெருமான் இதோ பெருமாட்டின்னு பார்த்தார். பார்க்கும்போது பத்து பாட்டு அவர் பாடினார், தளர் இல வளர் என உமை பாட என்று அந்த பதியும். அந்த பத்து பாட்டை பாடி வாய்மூர் அடிகள் வருவாரே, வாய்மூர் அடிகள் வருவாரேன்னு ஞானசம்பந்தர் பாடினார். பாடி முடித்த உடனே அப்பரே இங்கே பாருங்க பெருமான் அப்படின்னாருங்க. ஒரு பார்த்தார், அப்படியே வணங்கினார். வணங்கின சும்மாலாம் வணங்கலை, அவர் ஒரு பாட்டு பாடினார் பத்து பாட்டு. முதல்ல பாடிக்கிட்டே வந்தார், இப்போ பத்து பாட்டு பாடி வணங்குறார். என்ன பாடுதுங்கன்னா, பாட அடியார் பரவ கண்டேன், பாட அடியார் பரவ கண்டேன் என்று அந்த பதிகத்தை பாடி, வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறு. ஞானசம்பந்தர் காட்ட அப்பர் காண்கிறார், நல்லா சிந்திக்க வேண்டும். அப்பாவுக்கு காட்டும்போது தெரியாத அம்மை அப்பர், அப்பருக்கு காட்டும்போது மட்டும் தெரிஞ்சாரே எப்படி? அப்போ ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு? அப்பர் ஞானம் பெற்றவர், எனவே அவருக்கு ஞானசம்பந்தர் காட்டிய போது அவருக்கு தெரிந்தது. அப்பா ஞானம் பெறாதவர், அவர் காட்டும்போது அவருக்கு தெரியல. அப்போ என்ன தெரியுது? நீங்கள் இறைவனை காண வேண்டும் என்றால் ஞானம் இருந்தால்தான் காணலாம். நீங்கள் காண்பதை பிறருக்கு காட்டினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு காட்டுகிறீர்களோ அவருக்கும் ஞானம் இருந்தால் தான் காண முடியும், இல்லைன்னா அவருக்கு தான் தெரிவார் நமக்கு தெரியாது. அப்போ ஞானம் இருந்தால் அன்றி சிவபெருமானை காணுதல் என்பது இல்லை. இதுதான் ரெண்டு இடம், அதுக்கு தான் உங்களுக்கு பெரிய புராணத்தினுடைய செய்தி. அப்போ மனம் முதலான கருவிகளுக்கு அப்பாற்பட்டு நிற்பவன் அந்த பெருமான். எனவே மறையினால், மாலால், அயனால், மனத்தினால், அடுத்தது வாக்கால், என்னதான் நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் நீங்கள் சொல்லுகிற சொல்லை அவன் கடந்து நிற்பவன். நீங்கள் சொல்லுகிற சொல்லுக்கு கட்டுப்பட்டவனோ சொல்லில் அகப்படுவனோ இல்லை. அவன் யார்? சொல்லை கடந்தவன், சொல்ல முடியாதவன் சொல்லை கடந்தவன். இதான் அவனுடைய இயல்பு. ஏன் சொல் என்பது எங்கே பிறக்கும் அப்படின்னு கேட்டால், மூலாதாரத்திலிருந்து நாதம் பிறக்குங்க. இந்த நாதம் என்பது ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தை தோற்றுவிப்பவனே இறைவன் தான். அந்த தத்துவத்தை தோற்றுவிப்பவன் அவன். எந்த தத்துவத்தை அவன் தோற்றுவித்தானோ அந்த தத்துவம் அவனை அறியுமான்னு கேட்டால் அறியாது. அவ்வளவு அந்த தத்துவத்தை கடந்து நிற்பவன் இறைவன். எனவே நாதம் என்கின்ற வாக்கை கடந்து நிற்பவன் இறைவன் என்பதனால் இங்கே சொன்னார், மனம் என்ற பிறகு வாக்குன்னு வச்சார். மனத்தால், வாக்கால், மற்றும் இன்னும் ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க எது வேணாலும். ஏன் முக்கியமானது கூட சொல்லிட்டார், படைத்தலுக்குரிய பிரமன், காத்தலுக்குரிய திருமால், நினைப்புக்குரிய மனம், சொல்லுவதற்குரிய வாக்கு, இறைவன் அருளிய வேதம். எனவே வேதத்தாலும், பிரமனாலும், திருமாலும், பிறகு மனத்தாலும், வாக்காலும், மற்றும் இன்னும் ஏதாவது இருந்தால் எல்லாம் வச்சுக்குங்க, இவற்றால் காண முடியாத ஒருவன், அதான் சொன்னார், குறைவிலா அளவினாலும் கூற உணாதாகி நின்ற யார் அவன்? இறைவன். ஆக குறைவிலா அளவு, அவன் குறைவு என்பது இல்லாதவன், அவன் நிறைவானவன் என்று பெயர்.
அவனுக்கு பேரே மணிவாசர் வாக்கில் சொன்னால் குறைவிலா நிறைவு, நிறைவாகவே இருப்பவன். வடமொழியில் அதுக்கு பேர் பூரணம் என்று பெயர். அதனால தான் வடமொழியில் முடிக்கும்போது பூரணம் பூரணம் என்று சொல்லி நிறைவு செய்வதை நீங்கள் பார்க்கலாம். எனவே நிறைவு, அந்த நிறைவு எப்படிப்பட்ட நிறைவு? குறைவிலா நிறைவு. எனவே குறைவிலா அளவினாலும் கூரணாததாகின்ற இறைவனால் கமலபாதம் அந்த சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளை நான் சொல்லுகின்ற செயல் ஏன் இன்று யான் இயம்புவன எப்படி இருக்கும் அப்படின்னா, யான் இயம்பும் ஆசை நான் சொல்வது எப்படி இருக்கிறது அப்படின்னா, நல்ல நிறைந்த குணத்தை உடையவர்களுக்கெல்லாம் நான் சொல்வது நகைப்பை தரும். யாரியா அவனா சொல்கிறான், அவனுக்கு என்ன தெரியும், அவன் வந்து என்னமோ சொல்கிறாங்கிறானே. ஆக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அவர்கள் எனக்கு என்னுடைய நிலையை கண்டு என்ன செய்வாங்க, நகைப்புத்தான் தோன்றுமே அன்றி இதுதாங்க அவையடக்கம்னு பேர். எனவே பெரியவங்க நான் கொஞ்சம் சொல்லணும், தயவுசெய்து சிரிக்கக்கூடாது. என்னையா இல்லை சிவபெருமானை பற்றி கொஞ்சம் சொல்லணும். சிவபெருமான பற்றி யார் நீ சொல்லணுமா அப்படின்னு யாரும் என்னை பார்த்து சிரிக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், பெரியவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அவையடக்கம்னு பேர். அப்போ சான்றோர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தான் எவ்வளவு பெரிய உயர்ந்தவனாக இருந்தாலும் தன்னை சிறியவன் என்ற நிலையில் அங்கே அவையின் கண் அடங்கித்தான் நூலை சொல்ல வேண்டும் என்பது மரபு. அதனால் இப்போ இந்த நூலில் இந்த பாட்டில் தன்னை அவ்வாறு தான் ஒரு சிறியவன், நான் சொல்லுகின்ற இந்த நூலை தாங்கள் ஏற்க வேண்டும் என்று ஒரு பணிவாக அவையோருக்கு சொல்லுகிறார். நீ அடுத்து இந்த இறைவனை அறிதல் எவ்வாறு அது சொல்கிறார் பாருங்க. அருளினால் ஆகமத்தே அறியலாம், அருளினால் ஆகமத்தே அறியலாம், அளவினாலும் திருளலாம் சிவனை, அளவினாலும் திருளலாம் சிவனை, ஞான செய்தியால் சிந்தையுள்ளே மருள் எல்லாம் நீங்க கண்டு வாழலாம், மருள் எல்லாம் நீங்க கண்டு வாழலாம், பிறவி மாயா இருள் எல்லாம் இருக்கலாம் ஆகும், அடியாரோடு இருக்கலாமே. இந்த பாடலில் இறைவன் அருளிய அந்த உண்மை நூல், அந்த நூலின் வழியாக நாம் உண்மைகளை அறியலாம் சொல்கிறாருங்க. அருளினால் ஆகமத்தே அறியலாம். எனவே இறைவனுடைய இயல்பு, உயிர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இயல்பு, நம்மோடு இருக்கிற பாசத்தினுடைய இயல்பு இவையெல்லாம். எனவே இறைவனது இயல்பு கூறு இயல்பு உயிர்களால் முற்றும் உணர்வதற்கு முழுமையாக நம்மால் அறிய முடியுமா இறைவன் இயல்பை அப்படின்னா, எவ்வளவு அறிந்தாலும் நாம் முழுமை அறிய முடியாது. ஏன், அது பறந்து எல்லையின்றி இருப்பது, நம்மால் அவ்வளவு அறிந்து சொல்ல இயலாது. அதான் சொல்கிறார், எனவே இறைவனது இயல்பு உயிர்களால் முற்றும் உணர்வதற்கு அறியது, ஆயினும் அச்சிவபரம் பொருளை சிவாகமங்களிடத்தே, ஏன் சிவாகமும் இறைவன் சொன்னது, எனவே சிவாகமங்களிடத்தே தோய்வுடைய குருமூர்த்திகளின் அருள்மொழியை கேட்டு அறியலாம். இதாங்க முதல் அடி. அருளினால் ஆகமத்தே அறியலாம், ஏன் அளவில்லாத அந்த செய்திகளையெல்லாம் இங்கு நாம் எதன் வழியாக அறியலாம் அப்படின்னு கேட்டால், சிவாகமங்களிலே இருக்கக்கூடிய உண்மையை குரு வழியாக கேட்டு சிந்தித்து தெளிந்து தான் அதை நாம் அந்த நிட்டை அனுபவத்துக்கு செல்ல முடியும் சொல்லார். எனவே சிவனை ஞான செய்தியால் சிந்தையுள்ளே மருள் எல்லாம் நீங்க கண்டு, எனவே குருமூர்த்தியினுடைய அருள்மொழியால் கேட்டு
அவ்வாறு கேட்டவற்றை மேலும் தெளிவதற்கு துணையாய் அளவை கொண்டும் அளவை, இதை தான் இப்போ நமக்கு எடுத்துனே படிக்க போகிறோம். அளவை என்று சொல்லக்கூடிய அளவைகளாலும் அந்த அளவைகளை கொண்டு சிலவற்றை சிந்திக்கலாம். சிந்தித்த பிறகு குருமூர்த்திகளின் அருள் மொழியால் மருள் தன்னை நீங்க தன் அறிவின் கண்ணே அறிந்து ஒன்றிய நிலையில் தெளியலாம். எனவே இப்போ நம்ம கடவுள் உண்டா இல்லையா, உயிர் என்ற ஒரு பொருள் உண்டா இல்லையா, இதையெல்லாம் ஆராய்ச்சி பூர்வமாக எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து கடவுள் உண்டு, உயிர் உண்டு, இந்த உயிருக்கும் கடவுளுக்கும் வேறாக பாசம் என்கிற பொருள் உண்டு, இதையெல்லாம் தர்க்க ரீதியாக, அதுக்கு பேர் தர்க்கம் என்று பெயர், ஆராய்ச்சி அறிவு கொண்டு ஆம் இதன் காரணமாக இது உண்டு என்று சொல்வது, அதுக்கு தான் தர்க்கம் என்று பெயர். அந்த தர்க்க அறிவு கொண்டு முதல்ல அறிந்து அந்த தர்க்கமே போதுமா, உண்டுன்னு சொன்ன பிறகு அதை பெற வேண்டும் அல்லவா, பெறணும்னா மீண்டும் குரு உபதேசம் வேண்டும். அந்த குரு உபதேசம்தான் நம் அறிவை தெளிவுபடுத்தும். எனவே உண்டு என்று அறிவதற்கு நூல் வேண்டும். அந்த நூலில் சொல்லப்பட்ட உண்மை பொருளை அனுபவத்துக்கு கொண்டு வரணும்னா குரு வேண்டும். குரு தான் அந்த உண்மை அனுபவத்தை, நூலில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மையை அவர் தான் அனுபவப்படுத்துவதற்கு அந்த உபதேசம் தான் பயன்படும். அதை சொல்கிறார், எனவே கேட்டுக்கொண்டு தெளிந்து துணை சொல்கிறார், அவ்வாறு அளவுகளை கொண்டும் சிந்திக்கலாம். சிந்தித்தவற்றை குருமூர்த்திகளின் அருள்மொழியால் மருள் அனைத்தும் நீங்க தன் அறிவினுள் கண் அறிவின் கண்ணே ஒன்றிய நிலையில் தெளியலாம். அதனை அந்த அப்படி தெளிந்தா அதனால் பிறவிக்கு ஏதுவாய மலங்கள் அனைத்தையும் நீங்கலாம், மெய் அடியார்களோடு கூடி வாழலாம். இதுதான் இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி. இவ்வாறு இந்த பாட்டை சொல்லி முடித்தவர் நீ அடுத்து அளவை அப்படிங்கிற ஒரு பகுதிக்குள்ளே போக போகிறோம். இது இந்த நூலுக்கே உரிய ஒரு சிறப்பு. நீங்கள் 14 சாத்திரங்களில் வேறு எந்த நூலை படித்தாலும் இந்த பகுதியை இந்த நூல் சொன்னது போல வேறு நூல் சொல்லல். இது இந்த சிவஞான சித்தியாருக்கே உரிய சிறப்புங்க. இதில் ஒரு ஏறத்தாழ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 6 பாட்டு கடந்துட்டோம். 10 ஒரு 13 பாடல் நீங்கள் கணக்கு சொல்லணும் அப்படின்னா நமக்கு இந்த 20 பாடல் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வரைக்கும் அதை பாருங்கள், முதல் நூற்பா அப்படின்னு இந்த நூலில் ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த முதல் நூற்பாவினுடைய இடம் வருகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவையெல்லாம் நமக்கு ஏறத்தாழ 21 பாட்டில் தாங்க முதல் நூற்பான்னு போட்டு செய்யுள் கொடுத்துருப்பாங்க. ஒருவனோடு ஒருத்தி என்று உரைத்திடும் உலகமெல்லாம் பாட்டை பார்க்கணும். அந்த பாட்டு அதுதான் கணக்கு நமக்கு. நூல் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா சிவஞான போதத்தில் சொல்லப்பட்ட சூத்திரத்துக்கு பொருள் செய்வது 21 பாட்டில் இருந்து தான். இப்போ நாம் முதல் இப்போ பார்த்துருக்கிற 6 பாட்டும் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டால் முதல்ல ஒரு வணக்கம் சொன்னார், குரு வணக்கம் சொன்னார், இப்படிலாம் சொல்லி வந்துட்டார், அவையடக்க சொல்லி முடிச்சிருக்கிறார். இப்போ இந்த 7 பாட்டில் இருந்து ஏறத்தாழ 14 பாடல்கள் அளவை என்று பெயர். இதுக்கு ஒரு சின்ன ஒரு அட்டவணை உங்களுக்கு கொடுத்தா ரொம்ப பயனுடையதாக இருக்கும். வாய்ப்பு இருக்குமானால் அடுத்த வகுப்பு உங்களுக்கு, நீங்கள் வகுப்புக்கு வரும் பொழுது அந்த ஒரு குறிப்பு நம்ம எளிமையாக விளங்கி கொள்வதற்காக ஒரு குறிப்பை உங்களுக்கு அடுத்த வகுப்பில் கொடுக்குறோம். இன்றைய வகுப்பில் நம்ம எவ்வளவு அந்த அளவைனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளுக்கு பாட்டிலேயே இருக்குது, ரொம்ப சிரமப்பட வேண்டியது. அதனால தான் நம்ம வந்து இப்போ இந்த முறை என்ன பண்ணியிருக்கோம்னா எளிமையான உரையை கையில் எடுத்துருக்குறோம். கொஞ்சம் கடுமையான உரை இருக்கிறது, அந்த உரைகள்லாம் போச்சுன்னா நீங்கள் முதல் முறை படிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்பதனால் எளிதில் விளங்கி கொள்ளக்கூடிய உரை தான் நம்ம இப்போ கையில் வச்சுருக்குறோம். அதனால் இப்போ 7 பாட்டில் இருந்து 20 பாட்டு வரை அளவை என்று பெயர். இதுக்கு வடமொழியில் பிரமாண இயல் என்று சொல்வது.